இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சத்தியமாக புரியவே புரியாது. டோன்ட் ஸ்கிப், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். எல்லாருமே ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நல்லா தெரியும், ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ப்ளீஸ். வெல்கம் பேக் டு டி ஏஆர்எஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று எல்லாருமே நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த இதில் யாருமே இது இது ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப்குள்ளே போயிட்டு நம்ம டீம் ஏஆர்எஸ் சேனல் அடிங்க. டீம் டிஇஏஎம் டீம் ஏஆர்எஸ் சேனல், ஏஆர்எஸ் நடித்தாலே போதும் வரும். ஏஆர்எஸ் சேனல் அப்படின்னு அடித்தா கொஞ்சம் டீமுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கேப் போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வரலை டக்குன்னு. அதுக்கப்புறம் ஆரோ மார்க் போட்டு காட்டணும், ஆல் ஆப்ஷன் இருக்கா, ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி சேனல் மாற்றுங்க. சேனல் மாற்றிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட லிங்க் வரல, அதாவது பார்த்திங்க அப்படின்னா வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப் அடித்ததில் டீம் பக்கத்தில் கொஞ்சம் கேப் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம அப்போ பண்ண மாதிரி சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அப்ளை பண்ணிட்டிங்க அப்படின்னா நம்மளோடது வந்துடும். இல்லை நம்ம உள்ளே இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட் அப்லோட் பண்ண வீடியோ, அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன். அது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மோட் லிங்க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் மோட் லிங்க்கு. நான் வந்து நேற்று ரெண்டு லிங்க்கு மாற்றி யூஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியலன்னு ரெண்டு கமெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதனால் மட்டும்தான் அந்த நான் வீடியோ போடுறேன். சரியா, இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா குழவி அடைச்சி பார்த்து விட்டாச்சு. அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பஸ் மோட் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் தொட்டிங்க அப்படின்னா ஷேர் மோட்ஸோட லிங்க்கு, அந்த லிங்க்கை நான் தொட்டு காட்டுறேன். செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் மோட் லிங்க்கு, நான் ட்ரைவ் மோட் அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மோட் லிங்க்கை தொட்டேன். தொட்டக்கப்புறம் எனக்கு வந்து ஷேர் மோட்ஸ் வந்துருச்சு, டீம் மருதி எடிட்டிங் ட்விட்டர் அப்படிலாம் வந்துருச்சு. நான் வந்து வெளியே வந்துக்கிறேன். இப்போ முதல்ல நான் வெளியே வந்துட்டு இப்போ வந்து செகண்ட் மோட் லிங்க்கு தொடுறேன். எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் இது கன்ஃபார்ம். இதை நான் கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் சைன் இன் பண்ணிச்சு, சைன் இன் பண்ண காட்டுச்சு எனக்கு. நான் சைன் இன் பண்ணேன், பண்ணி என்னோடய பாஸ்வேர்டெலாம் அடித்து நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ப்ளர்ராக இருக்கும், உங்களுக்கு ப்ளர்ராகி தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு இல்லை, சரி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு, நான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு எனக்கு, முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, இப்படி தான் வரும் ட்ரைவ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெபர் ரிமமம், அடுத்து நாட் டவுன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாட் டவுன், நாட் டவுனை மட்டுமே உள்ளே போகும். நான் ஒன்று கொடுத்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஒன்று காட்டுதா, ப்ரைவசி கிளிக் பண்ணக்கூடாது, தப்பு. அது ப்ரைவசி கிளிக் பண்ணி அப்படின்னா நோ பார் ப்ரைவசி அவைலபிள் அப்படின்னு காட்டுதா. மேலே டவுன்லோட் ஆரோ மார்க் காட்டுதா, அதை நீங்கள் தொட்டால் மட்டும் தொட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் மாறுதி இப்படி வருதா, அதில் ஓகே கொடுத்துருங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கும், அதாவது 70 MB இந்த இது ஓகே. ஸ்டார்டிங் டவுன்லோட் காட்டிடுச்சு எனக்கு, நான் இப்போ போய் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அந்த டவுன்லோட் சிம்பிளை போய் காட்டிட்டேன்னா மாறுதி எடிட்டிங் 2020 V மோட் 14 டீம் AKBTA 41 இன் பஸ்டு மோட். இது இப்படி தான் இருக்கும். நான் இப்போ வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் இந்த மோடு லிங்க்கு. நான் இப்போ வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். நான் இருக்க நேற்று வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இது. டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. முதல்ல போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தெரியுதா, மாறுதி எடிட்டிங் 2020 V1 14 டீம் AKBTA 41 பஸ் மோட். இந்த இது மட்டும் இருந்தால் மட்டுமே நோ பாஸ்வேர்டு நோ இது பே, இது 100% ஃப்ரீ மோடு. இப்போ நான் வந்து வெளியே வந்து நம்மளோட பஸ் நின்று சேர்க்கலவோ போய்க்கிறேன், நான் போய்கிட்டேன் பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை, இப்போ எடிட்டிங் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் அப்லோட் பண்ணுறேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக லேக் அடிக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா 70 MB என்னோட 3 GB ரேம் மொபைலே லைட்டாக லேக் அடிக்க தான் செய்யுது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மோடில் மட்டும்தான் லேக் அடிக்கும், மித்த எந்த மோட்லேயும் லேக் அடிக்கலை. அதாவது இந்த 50 MB மேலே இருக்க மோடு பார்த்திங்க அப்படின்னா லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வெளியே வந்துக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதாவது உங்கள் சைடில் வந்து ட்ரைவ் கரண்ட் ஷாப்பிங் ட்ரைவ் மோட் இருக்கும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா மோடை தொட்டுட்டு மோடை தொட்ட பிறகு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்கும்.
இம்பார்ட்டன்ட் எடிட் அடிஷனபிள் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் தொட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ட்ரூலர் டூ கரின்னு ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே அதை அப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலும் எடிட்டிங்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அதை அப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க முதல்ல. அது இம்பார்ட்டன்ட் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ஃபைல் இம்பார்ட்டன்ட் தொடுங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் வந்து ஆரோ மார்க் போட்டு காட்டேன், ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு புரியும். இம்பார்ட்டன்ட் தொட்டுட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டேன்னா இப்போ வந்து டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். உங்களோட இன்டர்நெட் ஸ்டோரேஜ் வச்சுருந்தா நீங்கள் டவுன்லோட்ஸ் இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி கார்டு வச்சிங்க அப்படின்னா ஹோமில் தொட்டு இது பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே வச்சுருக்கனால வந்து மாருதி எடிட்டிங் 2020 V1 14 டீம் ஏகே பிடிஏ அந்த அதை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் காட்டுவேன் உங்களுக்கு. அதாவது நான் வச்சுருக்கனால நான் திரும்பி காட்டுறேன் உங்களுக்கு. யூஸிங் மணி ஃப்ரீன்னு இருக்கும், அதில் வந்து ஆடு ஒன்று இருக்கும், மணி பெல்ல மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கொடுத்துக்கோங்க. ஃப்ரீ கொடுத்தா ஆடு வந்து காசு கம்மியாயிடும், காசு வந்து நம்மளுக்கு போகாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடு தொட்டுறேன். டிக்டாக்கு ரொம்ப ஆடு நிறையா ஆடு வருது, ஆடுக்கு ஒரு ஓபிபி கண்டுபிடிச்சாலும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஆடு வந்து நான் கட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் முடிஞ்ச பேர் கட் பண்ணணும். செகண்ட் முடிஞ்ச 6 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ சும்மா 8 நிமிஷம் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்படி தான் ரோடிங் ஆகி காட்டும். 100 வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நான் எல்லாத்தையுமே டிசேனபிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாத எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வச்சுருந்தீங்க அப்படின்னா டிசேனபிள் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்க அப்படின்னா டிலேட் டிசேனபிள் இருக்கும் தெரியுமா, அதை டிசேனபிள் மட்டும் பண்ணிக்கோங்க. மித்த எல்லாத்தையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதை மட்டும் எடுத்துக்கிட்டு மித்தப்புறம் டிசேனபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ உள்ளே டிசேனபிள் பண்ண மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு இல்லை, சும்மா இதுனால ஒர்க் ஆகும். என் ஃபோனுக்கு வந்து எந்த டிசேனபிள் பண்ண மட்டும் எனக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கனால நான் வந்து கரீன்குள்ளே போய்க்கிறேன். கரீன்குள்ளே போய்ட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுற்றுது எனக்கு, சுற்றியே சுற்றியே பூமிங்கிற மாதிரி சைடு உள்ள ஏரோ மார்க் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணணும். எனக்கு வந்து என்னோடய ஃபோனோட 3 பட்டன்ஸ் வந்து எனக்கு மறைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதை தொடுங்க. தொட்டப்புறம் என்ன வருங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மோடு வரும். அதை பார்த்தீங்க அப்படின்னா மோடு வருது விலகு விலங்குங்கிற மாதிரி வரு தொட்டாச்சு, தொட்டப்புறம் வருது. யூஸ் கொடுத்துக்கோங்க. மோடு மேலே வந்து மோடு இருக்கா வந்துருச்சு, அப்போ அடம் வந்துருச்சு அப்போ ஒரு வழியே. அது டீம் ஏகே பிடிஏ யூஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு லிவரி அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ண மட்டும் பாருங்களேன், செம்ம ஜோக்காக இருந்துச்சு. இந்த வீடியோ தனி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அது போடுறதுனால டைம் கிடைக்கலனால டிலேட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. இப்போ டைம் கிடச்சிருக்கு, ரெக்கார்ட் எடுத்து தான் இருந்தேன் இந்த வீடியோவில். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே கிரியேட் பண்ணது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கனா கிரியேட் பண்ண நான் அப்ளை பண்ணுறேன். டீம் ஏஆர்எஸ் சேனல் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மோட் இந்த லிவரி லிங்க் வேணும் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாரு, லிவரி கிரியேட் பண்ணுங்கள் ப்ரோ என்னோட பஸ்ஸுக்கு அப்படின்னாரு. கிரியேட் பண்ணுறேன் ப்ரோ, சாரி ப்ரோ, நேற்று நைட் தான் அது சொன்னார். நேற்று நைட் தான் நானே கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நெட்டு தீர்ந்து போச்சு. அதனால தான் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீம் ஏஆர்எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா தச்சியந்திரம் வந்துச்சு, எரேசிங் ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து வெளியே வந்துக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீம் ஏஆர்எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட கல்பெல்டக்கான் கிளிக் பண்ணி அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் மோட் V1.